சத்தியத்தின் அதீத வெளிப்பாடு. பிரபஞ்சத்தின் சக்தி நிலையம், வாழ்வை மாற்றும் காரணிகள், மனத்தை தெளிவிக்கும் சத்தியங்கள், கர்மங்களை கரைக்கும் நுட்பங்கள், வாழும் அவதார சக்தியான பரமஹம்ச நித்யானந்தருடன் கைலாயத்திற்கு ஓர் புனித யாத்திரை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யாத்திரைகள் என்பது வேத பாரம்பரியத்தின் ஓர் அங்கமாக இருந்து வருகின்றது. யாத்திரிகர்கள் ஆன்மீக யாத்திரையாக ரிஷிகேஷ், காசி, கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் புனிதமான கைலாயமலை. இன்று உங்களை வெகு தூரத்தில் உள்ள திபெத்திற்கு அழைத்துச் செல்கின்றோம். இந்த யாத்திரையானது நமக்கு தன் ஞான வாழ்வினால் உத்வேகத்தை தந்து கொண்டிருக்கும் ஞான குருவுடன் நடைபெறவிருக்கின்றது. பரமஹம்ச நித்யானந்தர் தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஒரு இளம் ஞான குரு. தன் ஞான கருத்துக்கள் மூலம் உலகம் முழுவதும் புகழ் பெற்றவர். மனிதர்களுக்குள் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தவும் குணப்படுத்தவும் நமக்குள் உறைந்திருக்கும் அளப்பரிய சக்தியான குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்க இயலும் அந்த சக்தி வாய்ந்த ஞான குருவுடன் இப்போது உலகின் புனிதமான கைலாய மலைக்கு பயணிக்கின்றோம். நாம் காட்மாண்டூரில் சந்திக்கின்றோம். நாம் துவங்கும் இடம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆழமான ஆன்மீக தன்மையும் நிறைந்து யாத்திரிகர்களை வரவேற்கின்றது. ஒவ்வொரு முறையும் பரமஹம்சரை அருகில் தரிசிப்பது அவருடைய விழிப்பு நிலைக்கு நம்மை உயர்த்திக் கொள்ளவும் நிரந்தர ஆனந்தத்தோடும் வாழவும் ஓர் அரிய வாய்ப்பு. நேபாள் வழியாக புகாராவை நோக்கிய பயணத்தின் போது அழகான திரிசூலம் நதி மலைகளுக்கு இடையில் உள்ளது. மேலும் பல ஆயிரம் அடி உயரமுள்ள மலை உச்சியில் நாம் ஒரு ஆலயத்தினை கண்டோம். அழகான மற்றும் சிறப்புடைய மனோகாம்னா ஆலயத்தில் நடைபயணம் செய்தோம். இந்த அழகான மனோகாம்னா ஆலயம் இங்கு நேரில் வந்து தரிசித்து வணங்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்தது. இந்த பயண வேளையிலும் தினந்தோறும் காலை சத்சங்கம் நிகழ்ந்தது. பிறகு இமயமலையை மிக அருகில் பார்க்க இயலும் இடமான அன்னபூர்ணா மலை தொடர்ச்சி வழியாக பயணித்தோம். குப்தீஸ்வர் ஆலயம் தாழ்வான குகை பகுதியில் அமைந்துள்ளது. Gupteshwar Temple in Pokhara, Nepal, and this temple is unique because it's right underground. As you will see, you will come along with me. We'll get into I guess it's a narrow tunnel kind of a thing, and let's see. I don't know, this is the first visit of mine here, so I'm also pretty excited. Come along.
close to the Mahadev temple in Gupteshwar, and you can see to my right there is the bhajan happening. I guess it's the local folk music with bhajan, a prayer offered to Lord Shiva. So let's come along and see what it is. தேவி அருவி. அடுத்தது பசுபதிநாத் ஆலயம். இங்கு பரமஹம்சர் அவர்கள் வாழ்க்கை மற்றும் மரணத்தை பற்றி நேரடி சத்தியத்தை நம் ஞான நிலையை உயர்த்துவதற்காக அனைவருக்கும் உணர்த்தினார். இந்து கலாச்சாரத்தில் ஒரு மரணம் அடைந்தவரின் உடல் புனிதமான இடத்தில் தகனம் செய்யப்படும் பொழுது அவரின் ஆன்மா கர்மாவில் இருந்து விடுபட்டு உயர்ந்த நிலையை அடைகின்றது என்று நம்பப்படுகின்றது. காட்மண்டூரில் உள்ள இந்த ஆலயம் காசிக்கு பிறகு உலகின் புனிதமான இடமாக கருதப்படுகின்றது. மேலும் தொடர்ந்து தகனங்கள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பரமஹம்சர் அவர்கள் ஜீவனுக்கு முக்தி அளிக்கும் தொன்மையான சடங்கினை பற்றி விவரித்தார். ஆழமான அன்போடு விகரங்களுக்கு சக்தியூட்டினார். நம் இந்திய பாரம்பரியத்தில் ஒவ்வொரு கடவுளும் பூமியில் வாழ்ந்ததாகவும் மனிதர்களை உயர்ந்த விழிப்பு நிலைக்கு எடுத்துச் சென்றதாகவும் நம்பப்படுகின்றது. பரமஹம்சரை பொறுத்தவரையில் இந்த விக்கிரகங்கள் என்பது அவருடைய துணை போன்று எப்போதும் உயிர் போடும் தன் ஞான சாந்நித்தியத்தின் சக்தியில் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டும் இருப்பதாகும். அங்கு வெறும் அந்த நிமிட நிகழ்வின் அழகு மட்டும்தான் தெரிகின்றது. காலம் கடந்து நிற்கின்றது. ஒரு ஞான குருவோடு யாத்திரை செய்ய என்ன விருப்பம்? எல்லா நிமிடமும் கிடைக்கும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவமா? இந்த அனுபவங்களின் அனுபவத்தை விவரிக்க ஆரம்பித்தால் வார்த்தைகள் கிடைக்காது. இது நேபாளிற்கு பயணிக்க வேண்டிய நேரம். சீனாவை நோக்கி பயணிக்கின்றோம்.
We are on our way to Kailash. Like Swamiji said, the planned part of the trip is over. Now starts the unplanned part of the trip. So it's been a wonderful time so far in Nepal. But now as we begin our journey towards Kailash, actually, I would just, today's morning, Swamiji's satsang message on Kailash, the idea of the concept of Shivoham. He said the energy of Kailash, something that you expected to be Shiva, right? As opposed to being subservient to Shiva. That was, in my opinion, one of a very strong message, and he initiated all of us into being Shiva himself. So that was the highlight of today, and I think it's been a highlight of my trip so far, because the message, the way he delivered, really changed the entire trip. The mode in which I was till that point of time, I had some low moods and stuff like that till that point of time, and Swamiji's message today morning pretty much blew them away, and I really can't wait to watch, be Shiva myself and be in his presence at Kailash. நெரிசலாகவும் இருந்தது. பிறகு திடீரென நெரிசல் குறைந்து நாங்கள் சீனாவை வந்தடைந்தோம். நாங்கள் டொயோட்டோ காரில் 3 நாள் பயணத்தை இமாலயத்திற்கும் திபெத்திய பிளாட்டுவிற்கும் ஆரம்பித்தோம். Hey, this is Paul. I'm 27 years old, around New York, USA. Now I'm about 29 years old because of the 2 years of my life I just added from yesterday's journey up to 12,000 feet. But we made it through the night. I was basically wrapped in maybe like 5-6 layers of clothing, down sleeping bag, a hat, a hood, and then a goose blanket over the sleeping bag to
stay warm. It gets freezing here. நாங்கள் பயணிக்கும் போது ஞானத்தை அளிக்கும் பூமியை கண்டோம். தெய்வங்களின் கட்டுப்பாட்டோடு அதிசயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்ற இடம் அது. The landscape is absolutely gorgeous. We can see kind of patches of green with a lot of desert-like landscape at the background. The clouds and the sky is beautiful, and overall we've kind of taken a small break, a restroom break out here, and what we see is the entire caravan of cars behind us. It's really, really beautiful, and the weather is absolutely gorgeous, just the way Swamiji said. He said it's going to be a great trip, and he said, I'm going to make the weather really nice, and what was a kind of a wet and a cold, clammy weather has kind of turned out to be bright and sunny. So I don't think anything better could be here. We're waiting, looking forward for that dip in Manasarovar. பெரிய திறந்த வெளி தளம் எங்கே அழைக்கின்றதோ அங்கே நம்முடைய உள் தளமும் திறந்து மலர்கின்றது. கைலாயமலை புத்த மதம், இந்து மதம், ஜைன மதம், சீக்கிய மதம் என்ற எல்லா மதங்களாலும் புனிதமான இடமாக கருதப்படுகின்றது. யார் இந்த புனிதமான கைலாய மலையை வாழ்வில் ஒருமுறை ரசிக்கிறார்களோ அவர்கள் வாழும் போதே முக்தி நிலையை அடைகின்றார்கள். கைலாயத்தை அடைவது அவ்வளவு சுலபமல்ல. இமாலய மலைகளின் மீது மாறிக்கொண்டே இருக்கும் வானிலையையும் கடினமான பாதைகளையும் மறைந்திருக்கும் மலை ஏரிகளையும் கடந்து பயணிக்க வேண்டும். புனிதமான ஏரியான மானசரோவரத்திற்கு வந்தோம். அங்கிருந்து கைலாயமலை 30 மைல் தொலைவில் மட்டுமே உள்ளது. 8000 அடி உள்ள மலையின் உச்சியினை மேகங்கள் அமர்ந்து மறைத்துக் கொண்டிருந்தது. அந்த உள்ளூர் மக்கள் கடந்த 3 வாரமாக இந்த மேகங்கள் இப்படித்தான் இருப்பதாகவும் கலைவதில்லை என்றும் சொன்னார்கள். ஆனால் பரமஹம்சர் சிவபெருமானின் அருளால் நாம் மலை உச்சியை பார்ப்போம் என்று சொன்னார். நாங்கள் காத்திருந்தோம். பரமஹம்சர் இந்த பிரபஞ்ச சக்தியோடு புனிதமான தொடர்புடையவர் என்பதால் அவர் மேகங்களை கலையும்படி கேட்டார். மெதுவாக மேகம் கலைந்தது, மலை உச்சி தெரிந்தது. நாங்கள் அனைவரும் விழுந்து வணங்கினோம். அனைவரும் அந்த அதிசயத்தக்க சக்தியை உணர்ந்தோம். நாங்கள் இப்போது புனிதமான முனாஸ்ட்ரியில் தங்கியிருந்தோம். அங்கிருந்து ஏரி மற்றும் மலை இரண்டையும் பார்க்க முடிந்தது. காலம் காலமாக சன்னியாசிகள் அங்கு வந்து வாழ்ந்தும் தியானம் செய்தும் ஞானத்திற்காக தவம் இருக்கின்றார்கள். புனிதமான மற்றும் தூய்மையான நீர் நிறைந்த மானசரோவர் ஏரி 15,060 அடிக்கு, அதாவது கடலின் அளவிற்கு ஆழமானது, 320 கிலோமீட்டர் உள்ளது. இறந்தவர்களின் சாம்பலை இந்த ஏரியில் கரைக்கும் பொழுது அந்த ஜீவன் முக்தி அடைவதாக நம்பப்படுகின்றது. இப்போது நாம் புனிதமான கைலாயத்தின் கிழக்கு பகுதியை நோக்கி செல்கின்றோம்.
திபெத்தியர்களுக்கு புத்த மதத்தை போதித்த ஒரு புத்த குரு தன் உடலை துறந்த இடத்திற்கு சென்றோம். அவ்விடம் ஒரு குறிப்பிடத்தக்க பாரம்பரிய சடங்கான இறந்தவர்களின் உடலை கழுகுக்கு சமர்ப்பிக்கும் சடங்கு நிகழும் இடம் ஆகும். கைலாயத்தின் கிழக்கு பகுதி வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. அந்த சாநித்தியமே நம்மை தியானத்திற்குள் ஆழ்த்துகின்றது. நாங்கள் சுவாமிஜியின் சாநித்தியத்தில் அமர்ந்து மீண்டும் தியானத்திற்குள் ஆழ்ந்தோம். அதிசயத்தில் ஆழ்ந்தோம். ஒரு ஞானியோடு யாத்திரை செய்வது என்பது எப்போதுமே ஆச்சரியப்பட வைக்கும் நிகழ்வுதான். பனிமழை அனுபவம் வேண்டும் என்ற பக்தர்களின் வேண்டுதலுக்கு தலை சாய்த்தார் பரமஹம்சர். இந்த பிரபஞ்சம் நம்முடன் சேர்ந்து கொண்டாடுகின்றது என்பதற்கு சாட்சியாக பனிமழை ஒழியும் என்று பரமஹம்சர் ஆசீர்வதித்தார். And blessing all you guys, it will shower in snow today as a blessing to the world. அது பனிமழை பெய்வதற்கான காலம் அல்ல. ஆனால் நாங்கள் சீன எல்லையை கடக்கும் போது பனிமழை பூமியை நோக்கி ஆனந்தத்தோடு பொழிய ஆரம்பித்தது. ஞான குருவின் சாநித்தியத்தின் சக்தியை உலகிற்கு உணர்த்தியது. This is a rainy season, but no snowy. It's amazing. Okay. Amazing. Yeah, amazing. It's a miracle. So yesterday after puja, Samiji was said, tomorrow will be snowing. No, it's coming sure. It's coming too. It's snowing. Okay. இத்தனை நாள் ஒரு வாழும் ஞானியுடன் இந்த புனித பயணத்தில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? மனிதனாக வாழ்வதன் முழுமையான அனுபவம் ஞானத்தை வாழ்வதனால் மட்டுமே அடைய முடியும். அப்படி அடைவது சாத்தியம். நாம் மிகவும் அதிர்ச்சிசாலிகள். ஒரு ஞான குருவோடு பயணிப்பதற்கு ஞான வாழ்விற்கு நம்மை உற்சாகப்படுத்தவும் பகிரவும் செய்கின்றார். கைலாயத்தின் தரிசனம் நமக்குள் பல ஆழமான மாற்றங்களை நிகழ்த்த வல்லது. நம்முள் இருக்கும் எல்லா வாழ்வியல் நிகழ்வுகளும் ஞான வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்கிறது. சுவாமி நீ கைலாஷ். It's been a fabulous trip, great food. Health was great. Swami took care of practically everything. Oh, I can't believe that one can be so simple and open and make every moment magic. I'm really, really glad that I decided to do it, that I had Swamiji's blessings to come here and be here and have this extraordinary experiences on this trip. It was beautifully taken care of us. The Satyam tour, the Sherpas, and everyone else who organized this trip. So if there's one key takeaway that I got from this trip, apart from whatever Swamiji gave, was the way the entire trip has been organized, right? Every small, minute detail was taken care of, and everybody was really taken care of on a personal basis, and we had really friendly people to talk to, very approachable people. So in a trip like that we did to Kailash, which has so many variables and unknowns in terms of weather, food and altitude and things like that, the way the entire trip was organized was a lesson in itself as to how complicated things can be achieved if few dedicated people got their heads and minds and hands together, right? That was something that I really was very appreciative of and learned a lot from. Being a Kailash of Swamiji, that just magnified the whole experience exponentially. That Swamiji just facilitated having that
experience. And we spent all day out there under Mount Kailash and just being in Swamiji's presence. It's a beautiful thing. And the emotions just naturally come up. And just, it was just so powerful. இரண்டு வாரங்களின் இறுதியில் நாங்கள் யாத்திரையின் பகிர முடியாத அனுபவங்களை இதயத்தில் சுமந்து வந்தோம். ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம்.